நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கும் நிலையில் அயோத்தி, ராமர் கோவில், ரஃபேல் பிரச்சினைகளை கிளப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கின்றன. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வழக்கமாக நவம்பர் மாதம் தொடங்கும் நிலையில் மத்தியில் ஆளும் பாஜக அரசு தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக டிசம்பரில் நடத்துகிறது. நாளை தொடங்கும் இந்த கூட்டத்தொடரில் ரஃபேல் விமான ஊழல் புகார், சிபிஐ அதிகாரிகள் மாற்றம், அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கு ஹிந்து அமைப்புகள் வலியுறுத்துவது மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியின் மருமகன் ராபர்ட் வதோதராவுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. குறிப்பாக ராமர் கோவில் கட்டுவதற்காக சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என இந்துத்துவா அமைப்புகள் தீவிரமாக முயற்சித்து வரும் நிலையில் இதற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் ஓரணியில் குரல் கொடுக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. இந்த பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் விதமாக ஆளும் பாஜக இன்று ஆலோசனை நடத்தவுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முந்தைய முழுமையான கூட்டத்தொடரான இத்தொடர் தொடங்கும் நிலையில் மறைந்த பிரதமர் வாஜ்பாய் மற்றும் மத்திய அமைச்சர் அனந்தகுமாரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு முதல் நாள் முழுவதும் அவை ஒத்திவைக்கப்பட உள்ளது. அதனையடுத்து புதனன்று அவை அலுவலகங்கள் தொடங்குகின்றன. இதனை முன்னிட்டு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது.